இலங்கையில் இருக்கக்கூடிய புதிய இந்திய உயர்ஸ்தானிய இயக்கம் தமிழ் கட்சிகளினது தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பு நடைபெற்றது. இந்திய தூதுவரின் அழைப்பின் பேரில் இந்திய தூதுவரின் இல்லத்தில் இந்தியா ஹவுஸில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழர் தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்திய தூதுவர் இலங்கையினுடைய தூதுவர் ஆலயத்தில் கடந்த 13 வருஷங்களுக்கு முன்பாக வேலை செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இலங்கை தொடர்பாகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் எல்லா விஷயங்களையும் ஒரு தெரிந்தவர் தான் இப்பொழுது தூதுவராக வந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் சொல்கின்ற விடயங்கள் அவருக்கு புதிதாக இல்லாவிட்டாலும் கூட அண்மைய காலங்களில் யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கம் இன்று வரை தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்ற அல்லது செயற்படுத்தி வருகிற நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. அவை அனைத்தும் அவருடன் பரிமாறப்பட்டது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், யுத்தத்துக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமிழ் மக்களுடைய குடிசன பரம்பலை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் பௌத்த மக்கள் சிங்கள மக்கள் இல்லாத பிரதேசங்களில் தொடர்ச்சியாக சிங்கள பௌத்த குடியேற்றங்களை உருவாக்குவது, அதற்கு சாதகமாக புத்த கோயில்களை கட்டுவது, அங்கு காணிகளை சுவீகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் திருகோணமலை மாவட்டத்தில், மட்டக்களப்பில், முல்லைத்தீவு போன்ற எல்லா மாவட்டங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்களிலும் இவற்றை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய வடகிழக்கில் அவர்கள் பெரும்பான்மையாக இருந்த அந்த குடிசன பரம்பல் விகிதத்தை மாற்றி அமைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த விஷயங்கள் செய்யப்படுகின்றன என்றதும், அது மாத்திரமில்லாமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபைகள் கடந்த பல வருஷங்களாக அதற்கு தேர்தல் வைக்காமல் அதை ஏறத்தாழ மூடப்பட்ட நிலையில் அந்த நிர்வாகம் என்பது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களால் அந்த விஷயங்கள் நடப்பதும், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எதனையும் செய்ய முடியாமல் இருப்பது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அவரிடம் முக்கியமாக வைத்த கோரிக்கைகள் என்னவென்று சொல்லி சொன்னால், வந்து மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதும், 13வது திருத்தத்தில் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதும், இது ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் இருக்கிற விடயங்கள் என்ற அடிப்படையில் இதற்காக வந்து ஜனாதிபதி அல்லது அரச தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதனை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த காலதாமதமும் ஏற்படுத்தப்பட தேவையில்லை என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். சில சமயம் இந்த தேர்தல் நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி அல்லது நிதி பற்றாக்குறை ஏதும் இருக்குமாக இருந்தால் இந்திய அரசாங்கம் வடகிழக்கு மாகாணங்களில் தேர்தலை நடத்துவதற்கான நிதியை கொடுத்து உதவலாம் என்றும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். என்றால் இலங்கை ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தேர்தலை 2026 ஆண்டு வரையில் மாகாண சபை தேர்தல்களை பின்போடுவதை நோக்கமாக கொண்டு செயற்படுவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 5-6 வருஷங்களுக்கு மேலாக மாகாண சபைகளின் தேர்தல் நடைபெறவில்லை. ஆகவே மாகாண சபையை கொண்டு வடகிழக்கு மக்களினுடைய தேவைகள் அனைத்தும் மத்திய அரசாங்கம் தான் விரும்பியவாறு கையாள்வதும், விரும்பியவாறு காணிகளை கபலீகரம் செய்வதும், விரும்பியவாறு சிங்கள மக்களை குடியேற்றுவதும் என்ற ஒரு போக்கில் இருக்கின்றது. ஆகவே மிக அவசரமாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அவர்களது தரப்பிலிருந்து இலங்கையில் நடக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதில் முக்கியமாக கடலுக்கடையில் இருந்து மின்சாரம் கொண்டு வருவது, அதே போன்று திருகோணமலைக்கு கடலுக்கடியாக ஃபியூவல் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் போன்றவற்றை கொண்டு வருவது போன்ற நடவடிக்கைகளும், ஏனைய அதாவது தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் தொடர்பாளர்களை மக்களுக்கும் இடையிலான தொடர்பாளர்களை அதிகரிப்பது தொடர்பாக யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக, அதே போன்று கடல் போக்குவரத்துக்களை ஒழுங்குபடுத்துவது அதிகரிப்பது தொடர்பாக இவ்வாறு பல்வேறுபட்ட விஷயங்களை தாங்கள் கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தார். எங்கள் தரப்பிலிருந்து முக்கியமாக மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருப்பதும், குறைந்தபட்சம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த
பதிமூன்றாம் திருத்தம் என்பது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதும், ஆகவே இந்தியாவுக்கு ஒரு ஒரு மோரல் ஒப்ளிகேஷன், அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அவர்கள் கையெழுத்து வைத்த ஒரு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த விடயங்களில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் கூறினார்கள், தாங்கள் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு இதை வலியுறுத்தி வருவதாக கூறினார்கள். இலங்கை என்பது ஒரு இறையாண்மை உள்ள நாடு, நாங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியும், பல தடவை சொல்லியிருக்கின்றோம், எங்களது இந்திய பிரதமரும் சொல்லியிருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை பிற்போட்டு வருகிறது. தங்களுக்கு ஒரு தாங்களும் அதை பார்க்கிறோம், தங்களுக்கும் அது ஒரு கவலை அளிப்பதான ஒரு செயற்பாடாக இருப்பதாக சொன்னார்கள். ஆகவே தான் அந்த தருணத்தில் நாங்கள் கூறியிருக்கின்றோம், இலங்கைக்கு நீங்கள் மிக பெருமளவிலான உதவிகளை, இலங்கையினுடைய பொருளாதார மூச்சைக்காக பல பில்லியன் டாலர் பெறுமதியான உதவிகளை நீங்கள் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான விடயங்களையும் நீங்கள் அவர்களுடன் சிறப்பாக பேச முடியும். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் அதனை சரியான முறையில் கையாள்வதற்கான வல்லமை இந்தியாவுக்கு இருக்கிறது, ஆகவே இந்தியா அதனை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது ஒரு முதலாவது சந்திப்பு என்ற அடிப்படையில் ஒரு நட்பு ரீதியாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஏறத்தால் 1.5 மணி நேரம் அவர்களுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ரணிலுக்கோ அல்லது வரக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை என்பதையும், அவர்கள் எல்லோர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இனங்கள் இருப்பதையும் நாங்கள் நேற்று தெளிவாக அந்த விடயங்களையும் இவர் கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் இந்தியா நிச்சயமாக இது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னர் இருந்த இந்திய தூதுவர் விடைபெற்று செல்லும் பொழுது அது தொடர்பாக வரக்கூடிய தூதுவர் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று எங்களுக்கு கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்தியாவிலும் ஒரு தேர்தல் மிக விரைவில் ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியப்பாடுகள், அதற்கான பிரச்சாரங்கள் எல்லாம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம், தேர்தல் முடியும் வரையில் இந்திய தூதுவரை சந்திப்பது பொருத்தமானதாக இருக்குமா, நடைமுறை சாத்தியமான கேள்விகள் இருக்கிறது. ஆகவே இந்த முறை நாங்கள் புதிய தூதுவரை சந்திக்கின்ற பொழுது அந்த கோரிக்கைகள் எதுவும் நாங்கள் முன்வைக்கவில்லை. தொடர்ச்சியாக அவரே கூறியிருக்கின்றார், நாங்கள் எதிர்காலத்தில் அடிக்கடி சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் தேவைகள் ஏற்படும், நாங்கள் அடிக்கடி சந்தித்து கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கின்றார். தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாத வரையில் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இவ்வாறான விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதையும் நாங்கள் அவருக்கு கூறியிருக்கின்றோம். ஆகவே நாங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அடுத்தடுத்த முறை நாங்கள் தூதுவரை சந்திக்கிற பொழுது நீங்கள் கூறிய இந்த விடயங்களை பற்றியும் நிச்சயமாக பேச முடியும் நம்புகிறேன். அகில இலங்கை தமிழ் காங்கிரசனுடைய தலைவராக, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், நீங்கள் ஒற்றுமைப்பட்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பட்சத்தில் அது ஒரு வலுவானதாக இருக்கும், அதுக்கு காது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எல்லோருக்கும் ஏற்படும், ஆகவே அந்த வகையில் நீங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது சிறப்பானது என்று கூறிய பொழுது, திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கை ரீதியாக தங்களுக்கிடையில் எங்களுக்கிடையில் தமிழ் கட்சிகளுக்கிடையில் தங்களுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாகவும், ஒற்றை ஆட்சிக்குள் இந்த அதிகார பகிர்வு என்பது சரியான முடிவாக இருக்க மாட்டாது என்பதும், ஆகவே அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் கூறினார். ஆகவே இன்றைய கூட்டத்தில் இல்லாவிட்டாலும் இந்த விடயம் தொடர்பாக ஏனைய கூட்டங்களில் தாங்கள் அதை பற்றி பேச முடியும் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்திய தூதுவர் அதற்கான பதிலை சொல்லும் பொழுது எல்லோருக்கும் எல்லா விதமான கருத்துக்களும் இருக்கலாம், அதில் இருக்கக்கூடாது என்பதல்ல, ஆனால் ஒருமித்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்வது என்பது சிறப்பானது என்ற தோணியில் அவர் தனது கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இல்லை அந்த அதாவது அது மேலோட்டமாக அந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது, கடல் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயங்களும், அதே சமயம் இந்திய மீனவர்கள் மனிதாபிமானமாக நடத்தப்பட வேண்டும் என்ற விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தாலும் கூட அது ஒரு முடிவானதாகவும், அது கட்டாயம் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றது மாத்திரம் சுட்டிக்காட்டப்பட்டது.